Hi friends, na indha video la December maasa current affair la virudhugal mattum vilaiyaattugal pathina current affairs solla poren. December maasa current affair kana 5th video idu. Engaludaiya TNPSC thodarbana matha video ungalku venumna keela description la ulla playlist link click pannunga. Engaludaiya video ungalku useful ah irundha kandippa mathavangalukku share pannunga. Red color la irukkira subscription button click pannikunga. First, விருதுகள் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன். First கரண்ட் அஃபேர் வந்து 2017 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது. 2017 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது. இந்த விருது வந்து மத்திய அரசின் இலக்கிய அமைப்பு வருடந்தோறும் இலக்கியத்தில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்து வந்துகிட்டு இருக்கு. அதன் வகையில நம்ம தமிழ் மொழியில யார் வாங்கியிருக்காங்க, சிறந்த நூலுக்கு யார் வாங்கியிருக்காங்க, சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு யார் வாங்கியிருக்காங்கிறத பார்ப்போம். சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னாக்கா கவிஞர் இன்குலாப். அவங்க வந்து காந்தல் நாட்கள்ங்கிற ஒரு கவிதை தொகுப்புக்காக வாங்கியிருக்காங்க. அதே போல சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா யூமா வாசுகி. இவங்க வந்து கசாக்கின் இதிகாசங்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து யூவி விஜயன் அவங்க எழுதின நூலை தான் வந்து இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. யூமா வாசுகிங்கிறவங்க யூவி விஜயன் எழுதிய நூலை தான் மொழிபெயர்த்து இந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்ல சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது கவிஞர் இன்குலாப். அவங்க எழுதின கவிதை தொகுப்பு காந்தல் நாட்கள். சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது யூமா வாசுகி. அவங்க மொழிபெயர்த்த நூல் கசாக்கின் இதிகாசம். அடுத்து உருது மொழியில பார்த்தோம்னாக்கா உருது மொழி கவிஞர் முகமது பைக் எக்ஸாஸ் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து துக்மாங்கிற ஒரு சிறுகதைக்காக இந்த விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து தேசிய அளவுல பார்த்தோம்னாக்கா மமாங் தாய் அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க எழுதின பார்த்தோம்னாக்கா த பிளாக் ஹில். அவங்க எழுதுறது வந்து தி பிளாக் ஹில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாவல். அடுத்த கரண்ட் அஃபேர் 2017 ஆண்டிற்கான கணித மேதை சீனிவாச ராமானுஜ விருது. 2017 ஆண்டிற்கான கணித மேதை சீனிவாச ராமானுஜ விருது. இது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மரினா வியாஸ் ஓஸ்கா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த விருது வந்து பார்த்தோம்னாக்கா ஆண்டுதோறும் கணிதவியலில் சாதனை படைக்கும் இளம் கணிதவியலாளர்களுக்கு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது. 2017 ஆண்டிற்கான கணித மேதை சீனிவாச ராமானுஜ விருது யாருக்குனாக்கா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மரினா வியாஸ் ஓஸ்கா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கரிகாலன் விருது 2017 ஆண்டிற்கான கரிகாலன் விருது. இந்த விருது அதே போல பார்த்தோம்னாக்கா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சிங்கப்பூர் முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த மூன்று நாடுகளில் சிறந்த தமிழ் நூல்களை படைக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கு தான் வந்து இந்த கரிகாலன் விருது வழங்கப்படுது. அதன்படி இலங்கையில பார்த்தோம்னா தெளிவத்தை ஜோசப் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மலேசியால சைபீர் முகமது, சிங்கப்பூர்ல பாலபாஸ்கரன். 2017 ஆண்டிற்கான கரிகாலன் விருது இலங்கையை சேர்ந்த தெளிவத்தை ஜோசப், மலேசியால சைபீர் முகமது, சிங்கப்பூர்ல பாலபாஸ்கரன். அடுத்த கரண்ட் அஃபேர் உலகின் சிறந்த கால்பந்து வீரருக்கான பலோன் டிஆர் விருது. உலகின் சிறந்த கால்பந்து வீரருக்கான பலோன் டிஆர் விருது யாருக்குன்னா போர்ச்சுக்கல் அணியின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த விருது 5 முறையாக பெறுறாங்க, 5வது முறையாக பெறுறாங்க. உலகின் சிறந்த கால்பந்து வீரருக்கான பலோன் டிஆர் விருது வந்து போர்ச்சுக்கல் அணியோட நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விருதை வந்து அவங்க 5வது முறையாக பெறுறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஏறறிஞர் விருது. ஏறறிஞர் விருது வந்து வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏறறிஞர் விருது வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் 2017 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு ஐக்கியன் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. 2017 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு ஐக்கியன் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தோம்னா அணு ஆயுதங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அமைப்பு. இந்த ஐக்கியன் அமைப்புங்கிறது அணு ஆயுதங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் அமைப்பு. ஐக்கியன் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னாக்கா இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதோட தலைமையகம் வந்து ஜெனிவாவில் இருக்கு. 2017 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஐக்கியன் அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு. 2017 ஆண்டிற்கான சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு
முகமது அல் ஜவுண்டே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2017 சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு முகமது அல் ஜவுண்டே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், பீட்டாவின் சிறந்த நபருக்கான விருது. பீட்டா வந்து சிறந்த நபருக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா அனுஷ்கா சர்மாவுக்கு கொடுத்துருக்கு. எதுக்காகனாக்கா வான வேடிக்கைகள், பட்டாசுகளின் தாக்கங்கள் இருந்து நாய்களை காப்பாற்றியதற்காகவும், வண்டிகளில் வந்து குதிரைகளை பூட்டி இழுக்கும் முறைக்கு எதிராக போராடியதற்காகவும் இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பீட்டாவின் சிறந்த நபருக்கான விருது அனுஷ்கா சர்மா. அடுத்த கரண்ட் அஃபேர், 2017 மூர்த்தி தேவி இலக்கிய விருது. இது வந்து 31st மூர்த்தி தேவி இலக்கிய விருது. இந்த விருதுக்கு கவிஞர் ஜோய் கோஸ்வாமி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வங்க மொழியை சேர்ந்தவங்க, வங்க மொழி எழுத்தாளர். அவங்க எழுதின டூ தொன்போ போவாரோ மாற்றோ அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பிற்காக தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 31st மூர்த்தி தேவி இலக்கிய விருது கவிஞர் ஜோய் கோஸ்வாமி. இவங்க வங்க மொழி எழுத்தாளர். இவங்க எழுதின டூ தொன்போ போவாரோ மாற்றோ அப்படிங்கிற கவிதை தொகுப்பிற்காக தான் வந்து இந்த மூர்த்தி தேவி இலக்கிய விருது கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது. 2017 சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது வந்து ஜி சதீஷ் ரெட்டி. இந்த விருது பார்த்தோம்னாக்கா இந்திய பொறியாளர்கள் நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பினால தான் வந்து கொடுக்கப்படுது. சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது, 2017 சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது ஜி சதீஷ் ரெட்டி. விருதுகள் பற்றின கரண்ட் அஃபேர் அவ்வளோதான். அடுத்து விளையாட்டு பற்றின கரண்ட் அஃபேர், உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்திய வீராங்கனை காஞ்சன்மாலா பாண்டே அவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை காஞ்சன்மாலா பாண்டே அவங்க தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ஃபார்முலா ஒன் கார் பந்தயம். 2017 ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் சாம்பியன்ஷிப் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இங்கிலாந்து வீரர் ஹாமில்டன் அவங்க தான் வந்து ஃபார்முலா ஒன் கார் பந்தய சாம்பியன்ஷிப். 2017 ஃபார்முலா ஒன் கார் பந்தய சாம்பியன்ஷிப் இவங்க வந்து 4th முறையாக இந்த பந்தயத்தில் வெற்றி பெறாங்க. ஃபார்முலா ஒன் 2017 ஃபார்முலா ஒன் கார் பந்தய வீரர் சாம்பியன்ஷிப் யாருனாக்கா இங்கிலாந்து வீரர் ஹாமில்டன். அடுத்த கரண்ட் அஃபேர், உலக ஹாக்கி லீக். உலக ஹாக்கி லீக் வந்து புவனேஸ்வரில் நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தோம்னா இந்திய அணி வந்து வெண்கலம் வென்றிருக்கு, 2nd முறையாக பெறுது. இதில் தங்கம் வென்ற அணி பார்த்தோம்னாக்கா ஆஸ்திரேலிய அணி. உலக ஹாக்கி லீக் வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்திய அணி வந்து வெண்கலம் வென்றிருக்கு, ஆஸ்திரேலிய அணி தான் வந்து தங்கம் வென்றது. அடுத்த கரண்ட் அஃபேர், 2023 உலகக்கோப்பை 2021 சாம்பியன்ஷிப் டிராஃபி கிரிக்கெட் இது ரெண்டும் நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கு. 2023 உலகக்கோப்பை 2021 சாம்பியன்ஷிப் டிராஃபி கிரிக்கெட் தொடர்கள் இது ரெண்டும் நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், காமன்வெல்த் மல்யுத்த போட்டி வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு. இதில் 74 kg ஃப்ரீ ஸ்டைல் எடைப்பிரிவில் இந்திய வீரர் சுசில் குமார் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 62 kg எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை சாக்சி மாலிக் தங்கம் வென்றிருக்காங்க. காமன்வெல்த் மல்யுத்த போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்திய வீரர்களான சுசில் குமாரும் சாக்சி மாலிக்கும் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன். துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அக்னே யமகுச்சி, ஜப்பானை சேர்ந்த அக்னே யமகுச்சி இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக விளையாடி யார் தோத்தவங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து. இது ரொம்ப முக்கியமானது. துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டனில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்திய வீராங்கனையான பிவி சிந்து வந்து ஃபைனல் வரைக்கும் போய் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விளையாண்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்னே யமகுச்சி. அவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2017 வேர்ல்டு யூத் செஸ் ஒலிம்பியாட் இது வந்து அகமதாபாத்தில் நடந்திருக்கு. இதில் இந்திய அணியின் சார்பில் பங்கேற்ற ஈரோடு மாணவன் இனியன் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொது மேலாளர் யாருனாக்கா சபா கரீம். இவங்க வந்து இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொது மேலாளர் வந்து
சபா கரீம், பிசிசிஐயோட பொது மேலாளரா சபா கரீம் இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர். அடுத்த கரண்ட் அஃபேர், உலக துரித செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, இது வந்து சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடைபெற்றது. இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாத் ஆனந்த் வந்து மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி பட்டம் வென்றிருக்காங்க. விஸ்வநாத் ஆனந்த் வந்து 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க வந்து பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றிருக்காங்க. உலக துரித செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாத் ஆனந்த் வந்து மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடக்க இருக்குன்னா ரஷ்யாவில் நடக்க இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு பார்த்தோம்னா 2014 பிரேசிலில் நடந்திருக்கு. அப்போ வந்து ஜெர்மனி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து ரஷ்யாவில் நடக்க இருக்கு. 2014 இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு பார்த்தோம்னா பிரேசிலில், அதில் வந்து ஜெர்மனியில் தான் வந்து வின் பண்ணியிருக்கு அந்த இதில். அடுத்த கரண்ட் அஃபேர், ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, 2018 ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்தில் நடக்க இருக்கு. இந்த போட்டியில் நம்ம இந்திய அணியோட கேப்டனாக பிருத்திவி ஷாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நியூசிலாந்தில் நடக்க இருக்குது. 2018 நியூசிலாந்தில் நடக்க இருக்கு. இந்த போட்டியில் நம்ம இந்திய அணியோட கேப்டனாக பிருத்திவி ஷாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி, 2017 உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி தாய்லாந்தில் நடந்திருக்கு. இதில் இந்தியாவின் தீபிகா குமாரி வெண்கலம் வென்றிருக்காங்க. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி தாய்லாந்தில் நடந்திருக்கு. இதில் இந்தியாவின் தீபிகா குமாரி வெண்கலம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2022 காமன்வெல்த் போட்டி எங்கே நடக்க இருக்குனாக்கா இங்கிலாந்தில் பர்மிங்காமில் நடக்க இருக்கு. இந்த போட்டியில் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியை விளக்கியிருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. 2022 காமன்வெல்த் போட்டியில் துப்பாக்கி சுடுதலை விளக்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 61 தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி, இந்த போட்டியில் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஜிதுராய், நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜிதுராய் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. 61 தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜிதுராய் தங்கம் வென்றிருக்காங்க. தேங்க்யூ.